வணக்கம். என்னுடைய பெயர் செல்வம். அவர் டூர் கைட், டீச்சர் ஆல்சோ. அப்ப தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம். இந்த ஊர் தஞ்சாவூர் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமே இதுதான். தலையாட்டி பொம்மை உலக பிரசித்தி பெற்றது. டான்சிங் டால், வீணைகள் பிறந்த இடம் இதுதான். தஞ்சாவூர் பஞ்சலோக மூர்த்தி, தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் கலைத்தட்டு, இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு இடம் தஞ்சாவூர். நல்ல தமிழ் கேட்கணும்னா இங்கதான் கேட்க முடியும். வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாவது நூற்றாண்டுல நமக்கு கிடைச்சிருக்கு. ஆறு பல்லவர்கள், ஏழு முதுராயர்கள், எட்டு சோழர்கள், 850 1279 கிட்டத்தட்ட 430 இயர்ஸ் பவர்ஃபுல் கிங்டமா இருந்திருக்காங்க. 13 பாண்டியன் மதுரையில இருந்து ஆட்சி புரியணும். 16 நாயக் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் பாலவர்ஸ். 18 மராட்டா பிரிட்டிஷ்கார். இவர்களால் ஆளப்பட்டதுதான் தஞ்சை மாநகரம். இதுதான் தஞ்சையினுடைய வரலாறு. சோழ வம்சம் எடுத்துட்டோம்னா விஜயாலய சோழன் தான் முதுராயர்கள் ஆட்சி பண்ணுவாங்க. அவன் தொடர்ந்து வர்றவங்க பாருங்க, ஆதித்தன், பராந்தகன், கண்டாராதித்தன், அரிஞ்சேயன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன், பராந்தக உத்தம சோழன், ராஜராஜன், ராஜேந்திர சோழன். இதுதான் சோழர்களுடைய வரலாறு. இப்போ இந்த கோயில் கூறுவோம். இந்த கோயில் 2+1+6 மூன்று எண்களை கூட்டுங்க, 9 வந்துடும். இங்க எல்லாமே 9 அடிப்படையை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. 13 அடுக்குகள் இருக்கு, பெயிண்டிங்கே கிடையாது. ஒரிஜினல் கெமிக்கலை பயன்படுத்தி கிளீன் பண்ணுவாங்க. பாருங்க, ரெட்டிஷ் கலர், நேச்சரா பிஸ்டோனிஸ் ரெட்டிஷ் கலர். இதோட இன்னர் வியூ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுது. இதுதான் இந்த விமானத்துடைய இன்னர் வியூ. விமானம்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. இது கடவுளுடைய ஆகாய விமானம். கீழே இறங்கி நம்மளுக்கு பிளஸ் பண்றாரு. 2 walls supported at 1 level. Foundation 6 feet. உள்ள பாருங்க, ஒரு ஹாலோ ஸ்பேஸ். ஹாலோ ஸ்பேஸ் சார். பெரிய லிங்கம், உலகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இந்த லிங்கம். இத கதவுலயே எடுத்துட்டு போக முடியாது. முதல்ல லிங்கத்தை வைக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த விமானத்தை செய்யணும். எப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். லிங்கத்தை வச்சாச்சு தரையில், சுத்தி கல்லு போட்டாச்சு. பசில் டெக்னிக், மண்ணால டைட்டா பேக் பண்ணிடுறோம். இதுவரைக்கும் இதுக்கு பேரு சிகரம்னு பேரு. ஒரே கல்லு, கருங்கல்லு, 81 டன். 81 டன் எடையுள்ள அந்த கல்லை கொண்டு எப்படி மேல வச்சிருப்பான்? 1010 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியர் கிடையாது, மிஷினரி கிடையாது, ரோடு கிடையாது. 7 கிலோமீட்டருக்கு மின்சாரம் போடுறான் இதுக்காக மட்டும். இந்த சர்க்குலர் ரம் இது வரைக்கும் இதுக்காக மட்டும். இது பாருங்க, 7 கிலோமீட்டருக்கு மின்சாரம். இது நாங்க வரைஞ்சது ஹிஸ்டரி சேனல். இது உருளக்கூடிய கட்டைக்கு மேல கல்லை வச்சு விலங்குகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருந்தீங்க வச்சிருக்கோம். இந்த கல்லை உத்து பாருங்க, இது பிளைன் ஸ்டோன். இதை கொண்டு நீங்க வச்ச பிறகு சிற்பமா மாறும். மண் எடுக்கிறோம், அதுல நின்று சிற்பம் செய்யலாம். மண் எடுக்கிறோம், அதுல நின்று சிற்பம் செய்யலாம். மண் எடுத்து முடிக்கிறோம், சிற்பம் செஞ்சு முடிச்சிடும். இதற்கான தொழில்நுட்பம் ராஜராஜ சோழனுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட எகிப்து பிரமிடுகள்ல இருந்து கிடைக்கும். துருவ பிசினஸ் லிங்க், நல்ல ஒரு பிசினஸ் லிங்க் வச்சிருந்தா அதனாலதான். சார், இப்ப மேல ஒரு மெட்டல் போர்ஷன் இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு கலசம்னு பேரு. இது 12 அடி உயரம். இந்த கலசம் 3 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க முடியும், அவ்வளவு பெருசது. அதுக்குள்ள தானியங்கள் இருக்கு. என்ன தானியம்னா வரகு இருக்கு. ஸ்கேல் வரகு மேல இருந்து போன வருஷம் இது பண்ணும்போது, எம்டி பண்ணும்போது நான் இருக்கேன். கேழ்வரகு, நாம இன்னைக்கு சாப்பிடுற உணவு அரிசி, நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்ற உணவு கேழ்வரகு. கேழ்வரகு அதுல 10 மூட்டை பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்? இது விவசாய பூமி. கிட்டத்தட்ட 3-6 மாதத்துக்கு நிறைய மழை பொழிவு ஏற்பட்டு எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடாகி பூமியில இருக்கக்கூடிய விதைகள்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப உயரத்தில் இருக்கக்கூடிய விதை இருக்கு பாருங்க, அது ஒண்ணுமே ஆகாது, பத்திரமா இருக்கும். அந்த விதைகளை எடுத்துட்டு வந்து கல்டிவேட் பண்ணுவோம், ஒரு காரணம். ரெண்டாவது, உள்ள இருக்கக்கூடிய இந்த வரகு விதைகள் 12 வருஷம் வரைக்கும் உயிரோட. 12வது வருஷம் அந்த கலசத்தையே கீழே கொண்டு வந்து உள்ள இருக்கக்கூடிய 10 மூட்டை வரகையும் கீழே கொட்டிவிட்டு புது விதைகளை நிரப்பி, புது வரகை அதில் நிரப்பி மேலே கொண்டு போய் வச்சு புனித நீரை ஊத்துனாங்கன்னா அதுக்கு பேர் தான் கும்பாபிஷேகம். ஏன் கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுறாங்கன்னா அதுல
அந்த வரகருடைய வாழ்க்கை காலம் வந்து 12 வருஷம் தான். ரெண்டாவது காரணம், மூணாவது காரணம் பாருங்களேன், மேல இருக்க அந்த மெட்டல் போர்ஷன் காப்பர். காப்பர்ட்ட என்ன பண்பு இருக்குன்னா, எலக்ட்ரிசிட்டிய தண்டர் லைட்னிங்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும்போதே தனக்குள்ள வச்சுக்க முடியும். அது எலக்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்கு பாருங்க, அந்த எலக்ட்ரிசிட்டியை தனக்குள்ள வாங்கி வச்சு. அதனால என்ன ஆகும்னா, சுற்றுவட்டாரத்தில் ஒரு 100 கிலோமீட்டருக்கு இடி மின்னலால் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. 3 முக்கிய காரணங்களால அதை செஞ்சு வச்சிருக்கோம். எல்லாமே நம்மளோட ஃபோர் ஃபாதர் நம்மளுடைய ஃபியூச்சரை நினைச்சுதான் செஞ்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு பாதாள அறை ஒன்று இருக்கு, அண்டர் கிரவுண்ட். அதுல செல்வம் இருக்கு. அந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு திருச்சுற்று மாளிகைன்னு பேரு. பாக்கிறதுக்கு ஒரு கோட்டை கொத்தளமா இருக்கும். இது ஏன் கோட்டை கொத்தளமா இருக்குன்னா, செல்வம் உள்ள இருக்கு. அந்த அண்டர்கிரவுண்ட் பாலம் அனந்த பத்மநாப சுவாமி கேரளா மாதிரி, இது இங்கேதான் செல்வம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் ராஜராஜ சோழன் போய் வெற்றி பெறானோ அங்க இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு வந்து அரண்மனையில் வைக்கல, இங்கேதான் வச்சிருக்கோம் கோயிலுக்கு. எங்கெங்கெல்லாம் ட்ரேடர் வியாபாரம் செஞ்சானோ அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு இங்கேதான் வச்சிருக்கோம். எப்பப்பெல்லாம் மனிதனுக்கு குடிமக்களுக்கு சுனாமி மாதிரியோ நேச்சுரல் கிளாமிட்டிஸ்னாலேயோ கஷ்டம் ஏற்பட்டு, பண கஷ்டம் ஏற்பட்டு, சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கப்போ இங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணுவோம். யாரும் போக முடியாது, மோடி கூட போக முடியாது, உள்ள கர்ப்பகுடி வழியாக தான் உள்ள போகணும். அதை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேர் தான் திருச்சுற்று மாளிகைன்னு பேரு. ராஜராஜ சோழன் தான் செய்யறான். இந்த திருச்சுற்று மாளிகை உள்ள இருக்கூடிய செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய, இதுக்கு பின்னாடி ஒரு அகழி ஒன்று இருக்கு, வரும்போது பார்த்துருக்கீங்க. தண்ணீர் விட்டு புறக்குடையில் ஹார்ம்ஃபுல் ஸ்னேக்ஸ் எல்லாம் விட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க. ஹைலி ப்ரொடெக்டட் பிளேஸ், யாருமே உள்ள வந்துட முடியாது. நம்பர் 9ங்கிறது தெய்வீக எண், இது எல்லாமே 9 அடிப்படையாக செஞ்சிருக்கான். 216 உயரம், 2+1+6 கூட்டிங்கன்னா 9 வந்துடும். இது எல்லாமே 9 அடிப்படையாக செஞ்சிருக்கிறான். 1008 நந்தி இருக்கு பாருங்க, 1852 லிங்கம் உள்ளது, 2529 லிங்கம் பாத்தீங்கன்னா 13 கீழே ஒரு 5 மொத்தம் 18, 1+8 9. நாம வாழக்கூடிய உலகம் நவகிரகம், நவதானியம், நவரசம், நவரத்னம், நவத்வாரம் உடம்பு எல்லாமே 9. ஏன்னா இயற்கையே 9. இந்த சின்ன கோயில் ஒருத்தர் ஏறி நிற்கிறார் அது, இது வந்து சவுத். எல்லா சிவன் கோயிலும் ஈஸ்ட் ஃபேசிங், இந்த பகுதி வந்து சவுத்து. இந்த சவுத்துல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார். தக்ஷானாலே சவுத், அவருடைய கை பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், தட்சிணாமூர்த்தியோட கை இப்படி இருக்கும். இதுக்கு பேர் சின்முத்திரையின் பேர். ஒரு நல்ல தத்துவம் இருக்கு, இது கடவுள், இது மனித உயிர், இது மூணு கெட்டவர். ஆணவம் மாயை கண்மம், ஆணவம் மாயை கண்மத்தோட இந்த உயிர் இணைஞ்சிருந்தா கடவுள் நம்ம தூரத்துக்கு போயிடும். இந்த உயிர் இந்த மூணு கெட்டவைகளை விட்டு வந்துட்டா கடவுளும் மனித உயிரும் ஒன்னாயிடுவாங்க. இதுதான் மோட்சம், நிர்வாணம், லிபரேஷன். இந்த கோயில் இருக்கு பாருங்க, 18வது நூற்றாண்டு மராட்டா மன்னர் சரபோஜி தூணால கட்டப்பட்டது. இந்த கோயில் ஆமா சார், லேட் ட்ரெடிஷன், 18வது நூற்றாண்டு. இவரை எப்படி ஒர்ஷிப் பண்ணுங்கிறது ஒரு முறை நான் யோகால கத்துருக்கிறேன். அதுக்கு பேர் சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லுவேன். அது என்ன சூப்பர் பிரெயின் யோகமோ, அந்த சாமி ஆமா பிள்ளையார் எப்படி கும்பிடுறோம், கணேசர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப கட்டவள் வெளில இருக்கணும், ரைட் ஹேண்ட் தம்ப கட்டவள் வெளில இருக்கணும், நாக்கம் அடைக்கி மேலே தொட்டுக்கணும், வாயை மூடிட்டு கீழே உட்காரும் போது காற்றை இன்ஹேல் பண்ணணும், எந்திரிக்கும் போது காற்றை வெளியிடணும், எக்ஸேல் 7 டைம்ஸ் செய்யணும். இதுக்கு பேர் சூப்பர் பிரெயின் யோகா. சும்மா ஒரு 3 முறை செஞ்சு காமிக்கிறோம் பாருங்க. இது மாதிரி 7 முறை, நாட்டிங் 7 டைம், ரைட் சைடு பிரெயின் லெஃப்ட் சைடு பாடியை கண்ட்ரோல் பண்ணணும், லெஃப்ட் சைடு பிரெயின் ரைட் சைடு பாடியை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி ப்ரொசீட் செய்யும்போது நர்வஸ் கோஆர்டினேஷன், நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், சூப்பர் பிரெயின் கிடைக்கும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு யூஎஸ்ல சூப்பர் பிரெயின் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, போகலாம்.